மலேசியால நேஷனல் ஃபுட்ல அதுல ஒண்ணு அதுதான் புலர் வஜ்ஜி. இது இட்லி பானை, எண்ணெய் தடவணுமா அடி பிடிக்காது. தண்ணியா ஊத்திக்கோங்க. டவுன் பண்ணாங்க. எட்டு மணி நேரம் ஊற வச்ச புளோர் அரிசிய இப்ப வேக வைக்க போறோம். மூடி போட போறோம். கண்களா, அரை மணி நேரம் வேக விட்டோம், அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம். சரி வாங்க போலாம். அளவான சுடு தண்ணியில கருப்பு சீனிய ஊத்தி கரைச்சுக்குவோம். இது மலேசியால வந்து குலா மிளகாய் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க. தண்ணியில உப்ப கரைச்சுக்கிட்டு தெளிக்க போறோம். இப்ப ம் ஓகே.
சேர்த்துக்குங்க. எண்ணெயை சேர்த்துக்கிறோம். அவிச்ச புழுகிற அரிசியை சேர்த்துக்குவோம். எத்தனை பேருக்கு இந்த பாய்க்கு வித்துருக்குறோம். கையெல்லாம் நடுங்குது. அம்மா அள்ள முதல் நடுங்கத்தான் செய்யும். பாருங்க மகேஷ்க்கு அந்த வயசு வராதோ. பூலூரே செஞ்சிட்டோம். ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் வந்து நாங்கள் வந்து கருப்பு வெள்ளை சீனி போடலை, கருப்பு சீனி போட்டிருக்குறோம், நாட்டு சக்கரை போட்டிருக்குறோம். செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அப்படி உங்களுக்கு கருப்பு சீனி வந்து ரொம்ப வேணானா குறைச்சிக்கிட்டு போடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். டிசைன் நல்லா இருக்குது லட்சுமி, நல்லா கட் பண்ணி வச்சுருக்கீங்க. எடுத்து சாப்பிட்டு பாருங்கக்கா. இது டீ டைமுக்கு செஞ்சுக்கோங்க.
சுகர் வேணா கம்மியாக போட்டுங்க, வயசானவங்க கூட சாப்பிட்லாம், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு.